ஆறு மாதங்களாக நாங்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்கவில்லை, பகிரங்கமாக அறிவித்தார் மத்திய வங்கி ஆளுநர். இலங்கையை நோக்கி விரையும் 4 கப்பல்கள். நெருக்கடியான நிலையில் இலங்கை மக்களிடம் விசேட கோரிக்கை. கோட்டாபய பிரபித்த உத்தரவு, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. மிகவும் பயங்கரமான குண்டை உக்ரைன் மீது வீசிய ரஷ்யா, ஏராளமான உயிர்பலி. இலங்கை மத்திய வங்கியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தவறியுள்ளதாக அதன் ஆளுநர் அஜித் திவார் கப்ரால் குற்றம் சுமத்தியுள்ளார். 6 மாதங்களாக பரிந்துரை செய்யப்பட்ட முன்மொழிவுகளை அரசாங்கம் கிடப்பில் போட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் யோசனைகளை அமல்படுத்தினால் அந்நிய செலவாணி பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் கப்பல் ஒன்றுக்கு பணம் செலுத்துவது தொடர்பிலான பிரச்சினை கிடையாது எனவும், நீண்டகாலமாக அந்நிய செலவாணி பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் டீசலுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் டீசல் ஏற்றிய மேலும் 2 கப்பல்கள் இன்றும் நாளையும் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றில் ஒரு கப்பலில் 33,000 மெட்ரிக் டன் ஓட்டோ டீசலும், 7,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலும் உள்ளதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் ஒல்கா தெரிவித்துள்ளார். மற்ற கப்பலில் 28,000 மெட்ரிக் டன் டீசலும் விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும், 9,000 மெட்ரிக் டன் எரிபொருளும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த 2 கப்பல்களுக்குமான கடன் கடிதத்தை பகிரங்கப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் ஏற்றிய மேலும் 2 கப்பல்கள் எதிர்வரும் 6-7 திகதிகளில் நாட்டை வந்தடைய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரு வீட்டில் 2 மின்விளக்குகளை அணித்தால் 400-200 மெகாவாட் மின்சாரம் சேமிக்க முடியும் என மின்சார சபை பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாளாந்தம் மாலை 5:30 மணி முதல் 10:30 மணி வரை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டால் 200 மெகாவாட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் என குறிப்பிடப்படுகின்றது. வறட்சியான காலநிலை காரணமாக நீர்மின் நிலையங்களுடனான தொடர்புடைய பிரதான நீர்த்தேக்கங்களில் நீர் வற்றி வருவதனால் நீர்மின் உற்பத்தி குறைவடைந்துள்ளது. விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகள் காரணமாக நீர்மின் உற்பத்திக்கு தண்ணீர் விடுவதும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கடுமையான வறண்ட வானிலையால் தினசரி மின் தேவை அதிகரித்து வருகின்றது. இது எதிர்காலத்திலும் மேலும் அதிகரிக்கக்கூடும். நாடு எதிர்நோக்கியுள்ள மின்சார துண்டிப்பை தவிர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் பொதுமக்களுக்கு அரசு தலைவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இதன்படி மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கு திரைசரி மற்றும் மத்திய வங்கி நடவடிக்கை எடுக்கும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது மின் நேரமானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதனால் தொழில்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் கோவிட் தடுப்பூசிகளை பாதுகாப்பதில் சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது 7வது நாளாகவும் கொடூர தாக்குதலை மேற்கொண்டு வரும் ரஷ்ய படைகள் மிகவும் சக்தி வாய்ந்த உலகில் தடை செய்யப்பட்ட குண்டினை வீசியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை உக்ரைன் நாட்டின் ஒக்ரைகா நகர் மீதே மிகவும் சக்தி வாய்ந்த வக்யூம் குண்டினை வீசியதாக அமெரிக்காவிற்கான உக்ரைன் தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்த சக்தி வாய்ந்த வக்யூம் குண்டு காற்றில் உள்ள ஆக்சிஜனை எரிபொருளாக பயன்படுத்தி வெடிக்கின்றது. குண்டு வீசும் பகுதிகளில் உள்ள ஆக்சிஜன் வெடிபொருளுடன் கலந்து வெடிக்கும் போது சாதாரண தர குண்டுகளை விட அதிக அதிர்வலைகளை ஏற்படுத்தி பெரும் சோகத்தை உண்டாக்கும் என தகவல் தெரிய வருகின்றது. ஐநா உடன்படிக்கைகளின்படி தடை செய்யப்பட்ட வக்யூம் குண்டுகளை உக்ரைன் மீது ரஷ்யா வீசியதாக அமெரிக்காவிற்கான ரஷ்ய தூதுவர் மார்க்ரோவே தெரிவித்துள்ளார். இந்த குண்டு வீச்சினால் ஏராளமான உக்ரைன் ராணுவ வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. வேக்யூம் குண்டை பயன்படுத்துவது போர்க்குற்றம் என்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஆறு மாதங்களாக நாங்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்கவில்லை, பகிரங்கமாக அறிவித்தார் மத்திய வங்கி ஆளுநர்.
இலங்கையை நோக்கி விரையும் 4 கப்பல்கள். நெருக்கடியான நிலையில் இலங்கை மக்களிடம் விசேட கோரிக்கை. கோட்டாபய பிரபித்த உத்தரவு, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. மிகவும் பயங்கரமான குண்டை உக்ரைன் மீது வீசிய ரஷ்யா, ஏராளமான உயிர்பலி.